நம்மள பலர் இந்த வருஷம் வெயிட்டை குறைச்சே அவரோட ஜிம்முக்கு போய் ஃபீஸ் கட்டினது மட்டும் இல்லாமல் பல யுக்திகளை கையாண்டும் வெயிட் லாஸ் ஆனா மாதிரியே தெரியலையேன்னு முயற்சிகளை கைவிட்டவங்க தான் பல பேர். சரியான வழிமுறைகள் இல்லாமல் எடையை குறைக்கிறேன்னு நம்ம செய்கிற முயற்சிகள் பல முறை தோல்வியில் தான் போய் முடியும். எடையை குறைச்சி ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே அஞ்சு தவிர்க்க வேண்டிய தவறுகளை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. மொதல் விஷயமா, நீங்கள் எடையை குறைக்கணும்னு முடிவு பண்ணி ஆரம்பித்த உடனே டெய்லி போயிட்டு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணாதீங்க. இது உங்கள் உத்வேகத்தை ரொம்பவே சோதிச்சு பார்க்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனோட எடை ஒரே நாளில் 1.5 கிலோ வரைக்கும் வேறுபடலான்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருக்குது. இதனால் எடை குறைக்கணும்னு ஒர்க் அவுட்டில் இருக்கிறவங்க தினம் தினம் உங்கள் எடையை செக் பண்ணி நீங்களே உங்கள் மோட்டிவேஷனை குறைச்சிக்காதீங்க. அப்படியே நீங்கள் செய்கிற ஒர்க் அவுட்னால உங்கள் உடலில் என்ன மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க ஒரு இன்ச் ஸ்டெப் எடுத்து உங்கள் பைசப்ஸ் அளவையோ இல்லை உங்கள் இடுப்பு அளவையோ அளந்து பார்த்துக்கிட்டா அதில் உங்களோட ஒர்க் அவுட்டோட மாற்றம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும். இன்னும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்ன என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக, எப்போவுமே எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருப்பீங்க. அப்படி டயட்டில் இருக்கும்போது இவ்வளோ கேலரிஸ் தான் ஒரு நாளில் சாப்பிட்ணுன்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. இந்த கேலரிஸ் எதுவாக வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மீனோ இல்லை ஒரு புரத சத்து இருக்கிற சாப்பாடுக்கு இருக்கிற கேலரிக்கும் பழ வகைகளில் இருக்கிற கேலரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் பழ வகைகள்லாம் உடம்புக்கு நல்லது தானே, அது சாப்பிட்டா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறது கேக்குது. ஆனா பழ வகைகள்ல ஃப்ரூக்டோஸ்னு சொல்லக்கூடிய மறைமுகமான சர்க்கரை அளவு இருக்கு. இந்த சர்க்கரை உடம்புல இருக்கிற செரிமான தன்மையை மாத்தும். இதனால நம்ம உடற்பயிற்சிக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய வேறுபாடு ஏற்படுறதுனால உங்களோட எடையை குறைக்கிறதுக்கான பயணம் ரொம்பவே பாதிக்கப்படும். மூணாவதா வர விஷயம் ரொம்பவே முக்கியமானது, உடல் எடையை குறைச்சே தீரணும்னு அதிகப்படியான ஒர்க் அவுட் செய்யும் போது நம்ம தசைகள் வலுவிழந்து அதோட உடல் எடையை குறைக்கிற செயல்பாட்டை கம்மி பண்றதுல இருந்து சுத்தமா நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அதனால உடற்பயிற்சி எது தேவையோ அதுதான் செய்யணும், அளவா செய்யணும். அடுத்ததாக வர்றது பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஓடுறது தான் சரியான பயிற்சியாக இருக்கும், இந்த வெயிட்ஸ்லாம் அடித்தா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் தப்பு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி உடற்பயிற்சி கூட வெயிட் ட்ரைனிங்கும் செஞ்சால் உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறையும். அடுத்ததாக, நான் ஒரே மாதத்தில் உடம்ப ஸ்லிம்மாக்கி சிக்கன் ஆகி காட்டுறேன்லாம் சபதம் போடக்கூடாது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு குறைஞ்சது 3-6 மாதம் ஆகும். இதுவும் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஜிம் ட்ரைனரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டைட்டிஷியன் கிட்ட ஒரு நல்ல டயட் பிளான் வாங்கிக்கிட்டு தவறாம கடைபிடிச்சிங்கன்னா உங்களோட எடை கண்டிப்பா குறையும். நியூஸ் ஜேக்காக இன்பசேகரன்.